ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நாங்கள் நிறையா ரூம் கார்டு யூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுறோம். தென் அதை எடிட் பண்ணி டப்பிங்கும் பண்ணுறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பட் வாட்ச் டைம், வியூஸ், சப்போர்ட், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் கைஸ் வீடியோ பார்க்குறீங்க, பட் 74% சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ இட், ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். அப்பா என்னப்பா சொல்ற, அவ அவ்வளவு பெரிய ஆளா? அப்படி என்ன ஆச்சு? அவ ப்ரூஃப் பண்ணிட்டானா? தம்பி, ராஜ்க்கு கிடைச்ச அந்த நேரம் அவ மிஸ் பண்ணாம எப்படி அவ டெரரிஸ்ட் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்கிற கதையவா நான் உனக்கு சொல்றேன். தேங்க்யூ நண்பா, நான் சொன்ன உடனே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க, நம்ம கிட்ட இப்போ டைம் இல்லை. ராஜ், நம்ம இங்கேயே இறங்கிடலாம். சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்கேயே இறங்கிடுங்க, சீக்கிரம் ஆகட்டும். அண்ட் சோல்ஜர்ஸ் சீக்கிரமாக எனக்கு பின்னாடி வாங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க இப்படி போலாம், எல்லாரும் எனக்கு பின்னாடியே வாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, சத்தம் போடாமல் வாங்க. கரெக்டாக இருக்காங்க, நான் சொன்ன உடனே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா காய்ஸ், யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய டைம் இது. ஒரு தப்பு நம்ம உயிரே பண்ண வைக்கும். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாருமே டேமேஜ் எல்லாம் இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு சூடுங்க, டைம் இல்லை நம்ம கிட்ட. சோல்ஜர்ஸ் ஆல் ஃபினிஷ், பட் நம்ம தேடி வந்த நாய் எங்க? அந்த டெரரிஸ்ட் எங்க? டேய் ஓடுறா, டேய் நில்றா, டேய் ஹே போலீஸ் வா வா, சீக்கிரமா வந்து போடி, டேய் நில்றா, சுற்றுவேன்டா, நில்றா, சீக்கிரமா போடுங்க காய்ஸ், சீக்கிரமா வாங்க சோல்ஜர்ஸ், நில்லுங்க பாஸ், இனிமேல் உங்களால் தப்பிக்க முடியாது, நில்லுங்க. இன்னும் தப்பிச்சோட உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். என்ன மன்னிச்சிரு ராஜ், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யற ராஜ், என்னை மட்டும் போக விடு. ஓகே இங்க பாரு, உன்னோட உயிர் முக்கியம் என்றால் நீ உண்மையை மட்டும் சொல்லு, நான் போலீஸை கூப்பிட்டு வந்துடுறேன். சார், அம்மா அப்பா வாங்க சார், வாங்க சார், சீக்கிரமா வாங்க சார். சார், இவன் யாருன்னு தெரியுதா? ஏல தம்பி, என்னல க்வெஸ்சன் இது? இவன் எனக்கு தெரியும்ல, நல்லாவே தெரியும். உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவர் இவர் தானே? எஸ் சார், பட் என்ன நடந்துச்சுங்கிறது இந்த நாயே சொல்லுவான். ஏய் சொல்றா சார், நான் உண்மை சொல்றேன் சார், இந்த விஷயத்துக்கும் ராஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லா தப்பும் நான் பண்ணி ராஜ மாட்டேன் சார். பாத்தீங்களா, உண்மை வெளி வந்துருச்சு. இனிமேல் என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கோங்க. வேற என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சொல்ற பசங்களை சாவடிச்சிடணும். இவங்களால நல்லவங்க பாதிக்கப்படுறாங்கப்பா. அப்பா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதையை சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்டு ராஜ நல்லவனு, டெரரிஸ்டா அடிச்சு, அண்டு நிறையா நல்லதை செஞ்சாரு. பட் ஏன் அவங்க அம்மா அண்ட் அவங்க அப்பா வந்து புல்லெட்ஸ் கன் எல்லாமே தூக்க வீசி எதுக்கு? ஒன்றும் புரியல. தம்பி, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ராஜ் தன்னை தானே கேங்ஸ்டரா நினைக்க ஆரம்பிச்சா, கேங்ஸ்டரா மாறனா, அதுக்கப்புறம் நடக்க கூடாததெல்லாம் நிறைய நடந்துச்சு. வா, அதையும் சொல்றேன். நண்பர்களே, நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, பட் இனிமேல் உதவி செய்யறது செய்யாதது உங்க இஷ்டம், உங்க விருப்பம். ராஜ், என்ன ராஜ் இப்படி எல்லாம் சொல்ற?
நம்ம எல்லாம் நண்பர்களாக இருந்தோம், இருக்கும் அண்ட் இருப்போம். எதிர்பார்த்தேன், நான் நினச்ச மாதிரியே நீங்கள் சொன்னீங்க. ஐ லைக் ராஜ், மீட் அவர் ஃப்ரெண்ட் அப்துல். இனிமேல் நம்ம கூட இருக்க போகிறோம். வாவ், சூப்பர். ஹலோ அப்துல். சார், இன்ஸ்பெக்டர் எங்க சார்? இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காமா? போய் பாரு. ஓகே சார். சார் சார், ஒரு ரிப்போர்ட் எழுதணும் சார். என்ன ரிப்போர்ட் சார்? என்னுடைய அக்காவை நடு ரோட்ல சாவடிச்சிருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார், ரிப்போர்ட் எழுதுங்க சார். அதுவனோட அக்கா செத்துட்டால நீ செத்துப்போ. போமா, ரிப்போர்ட் எழுதணுமா? ரிப்போர்ட். அண்ட் நண்பர்களே, இனிமேல் நம்மளுடைய முழு நோக்கமே நம்ம சிட்டியில ஒரு கிரைம் கூட நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு கிரைம் நடந்தால் அது நம்ம தட்டி கேட்போம். அதுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பர் ராஜ், இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே பேசுகிறேன். அண்ட் சார், என்னோட அக்காவை நடு ரோட்டில் சில பேர் சாவடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்க வந்தால் இங்கே எழுத மாட்டேங்கிறேங்க சார். ஹெல்ப் மீ சார். ஓ ஓகே, நான் உடனே வரேன். நண்பா, ஃபர்ஸ்ட் கிரைம் கால் வந்துருச்சு. பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டு உடனே வரேன். அது வரைக்கும் நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வைங்க. மா, நான் 5 நிமிஷத்தில் போயிட்டு வரேன். சொல்லுங்க. இங்க வாங்க. இந்த பொண்ணு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண வந்துச்சாமே. ஏண்டா ரிப்போர்ட் எழுதல? இது என்னுடைய போலீஸ் ஸ்டேஷன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது தட்டி கேட்க யாருக்குமே தைரியம் இல்ல. If you think you are bad, then I am your dad. மறந்துறாத, my name is Raj. பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லும் ராஜ், கேங்ஸ்டர் ராஜ் சார். மன்னிச்சிருங்க சார், என்னுடைய டிக்ஷனரியில இல்லாத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இத உங்க போலீஸ் இத வேலை செய்றீங்களா? உங்களே என்ன பண்ண நீ? நீ எதுக்காக? அரசியல் அரசியல். வாமா நம்ம போலா. அண்ட் யாரு அரெஸ்ட் பண்ண சொன்ன? நீங்கள் எல்லாரும் உயிரோடு இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ செத்து போயிருங்க. உன்னோட அக்காவை யார் சாவடிச்சா? சொல்கிறேன், என்னோட அக்கா அண்ட் என்னுடைய மாமா ரெண்டு பேருமே பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என் வாழ்க்கை நாடகமா? என் போறப்பா வீண் போறப்பா? ஐ பொண்ணு பா, ரொம்ப நாள் கழிச்சா. நிப்பாட்டு. இறங்கு இறங்குடே, இந்த பையனை பிடிச்சு வைடா. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எங்களை போக விடுங்க ப்ளீஸ். அவரை விட்டுருங்க, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணோம்? ப்ளீஸ் போக விடுங்களே எங்களை. நீங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அதனாலதான் உங்களை பிடிச்சோம். பை தி வே, நீங்க சொன்ன மாதிரியே போக விட்டுறேன். காய்ஸ், மேடம் தான் சொல்றாங்களே, விட்டுருங்க. மாமா. பாப்பா கவலைப்படாத பாப்பா, நான் பார்த்துக்கிறேன். இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து போயிடலாம் பாப்பா, நம்ம போயிடலாம் இங்கேருந்து. நான் நான் பார்த்து வாயமுறி. ஏய், வண்டியில் எத்தரா இவ்வள? அதுக்கப்புறம் எங்க அக்காவை கூட்டிட்டு போறது நானே பார்த்தேன். போற வழியில அந்த நாயுடைய அப்பா வந்து அந்த
பொண்ணை சாவடிச்சிரு, நம்மளுக்கு தேவையில்லாத வேலைனே. எங்க அக்காவையும் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம நடு ரோட்ல அந்த மினிஸ்டரும் அந்த நாயும் சாவடிச்சிட்டாங்க. ஓ நோ, இந்த விஷயம் உங்க அம்மா அண்ட் உங்க அப்பாவுக்கு சொன்னீங்களா? இல்ல, எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அக்கா தான் எல்லாமே. சின்ன வயசுல இருந்து அக்கா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. சோ சேட், உங்க கூட நடந்தது பெரிய தப்பு. நீங்க வேணும்னா என் கூட வாங்க, எங்க அம்மா எங்க அப்பா இருப்பாங்க, உங்களை பாத்துப்பாங்க. வேணும்ல, நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. வாங்க, இதான் என்னோட வீடு. மா, பா, இவதான் என் ஃப்ரெண்ட். உங்க பேர் என்னது? சாரி, என்னுடைய பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய நேம் நந்தினி. ஆ நந்தினி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ரூம் காட்டுறேன், இனிமேல் நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். ஆ ஓகேங்க. இனிமேல் நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதான் உங்கள் பெட்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே கூப்பிடுங்க. ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. கைஸ், நான் சொல்ல போகிறது நல்லா கவனமாக கேளுங்க. இட்ஸ் நாட் எ ஃபன் டைம், ஜஸ்ட் லிசன் டு மீ. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் நந்தினியுடைய அக்காவை சாவடிச்சு அந்த நாயங்களை கண்டுபிடிக்கணும். ஸோ வேலையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ராஜண்ணா, உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்களை கூப்பிடுறாங்க, சீக்கிரமாக போவீங்களாம்மா? எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ், வரேன், உடனே வரேன். மா, என்னம்மா ஆச்சு, என்னப்பா ஆச்சு? ராஜ், இந்த வயசில் காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் வர்றது சகஜம்தான். ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி கரியர்னு ஒன்று இருக்கு. ஸோ உன்னுடைய கரியரை மட்டும் நீ பார்த்துக்கோ ராஜ். அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது. எனக்கு அந்த மாதிரி ஆசையும் வரலை. கவலையே வேண்டாம், நீங்கள் என்னை நம்பலாம். ஏலே அப்பா, என்னப்பா நீ சொல்கிற? அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், பிராசிலையே ஆட்டி படைத்த ஒரு பெரிய ஆளு, நம்ம ராஜு லவ் பண்ணக்கூடாதா? அவன் கரியர் அவன் கையில் இருக்கு, வேற என்ன வேணும்? நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டியதுனே, இதுக்கப்புறம் என்னத்தை சம்பாதிக்கிறது? ஸோ காய்ஸ், இதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்ட் ஃபைவ் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தா டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் ஃபைவோடைய லிங்க் இருக்கு, மறக்காம ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க அண்ட் வீடியோவை பாருங்க. ஸோ என்ஜாய் இட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வாய்ஸ், இதெல்லாமே நானே தான் பண்ணுறேன், எவ்வளோ எடிட் நானே தான் பண்ணுறேன், பட் அதுக்கான தகுந்த சப்போர்ட் தான் இல்லை. ஸோ உங்களுடைய கொஞ்சோண்டு சப்போர்ட் தாங்க, ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ், என்னுடைய ஹார்ட் ஒர்க்காகவும் என்னுடைய டீமுடைய ஹார்ட் ஒர்க்காகவும் ஜஸ்ட் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் மட்டும் போதும். அண்ட் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லோரு கூடயும் நான் பேசுகிற மாதிரி உங்கள் கூடயும் பேச வாய்ப்பு இருக்குது.